ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தக்காளி மீட்டர் சேனல். நம்ம சேனலில் சீரீஸ் அண்ட் மூவிஸோட ரேட்டிங்ஸ், ரேங்கிங்ஸ், அவுட்லைன் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸோட லிங்க்ஸ் எல்லாம் டெலகிராமில் ஈஸியாக கிடைக்கும். காப்பிரைட் இஷ்யூஸ்னால இந்த சேனலோட டெலகிராம் சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ டெலகிராம் பாட்ச் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் சில சேனல்ஸோட டெலகிராம் குரூப்ஸு பின் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு வெப்சீரிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தக்கலை மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் ப்ளஸில் இருக்க சீரீஸ் மிஸ் மார்வல். பிஷா கே அலி கிரியேஷனில் 2022 ஜூனில் ரிலீஸ் ஆன மார்வல் வெப்சீரிஸ் தான் மிஸ் மார்வல். இந்த சீரீஸ்க்கு IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. என்னதான் கம்மியாக ரேட்டிங் இருந்தாலும் சீரீஸ் நல்லாயிருக்கும். ஏசியாவிலேருந்து எப்போடா சூப்பர் ஹீரோ கதையெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கப்போ இந்த சீரீஸ் வந்துச்சு. ஸ்டோரியோட அவுட்லைன் என்னென்னா, கமலா கான் அப்படிங்கிற ஒரு 16 வயசு பாகிஸ்தானி பொண்ணு அமெரிக்காவில் ஹைஸ்கூல் படிச்சுட்ருக்கா. இவளுக்கு கேப்டன் மார்வல் ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஊரில் நடக்கிற காமிக் கான்க்கு கேப்டன் மார்வலை காஸ்ப்ளே பண்ண போகிறாள். நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போயிடா. அப்படி போகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறப்போ அவங்க பாட்டியோட மெட்டல் பேங்கில் கண்டுபிடிக்கிறா. அதை அவள் கையில் போட்டதும் அவளுக்கு சூப்பர் பவர் வந்துடுது. அது ஏன் அவளுக்கு வந்துச்சு, அவளோட கொள்ளு பாட்டி யார், எப்படி அந்த சூப்பர் பவர் உருவாச்சுன்னு காமிச்சிருப்பாங்க. செம்ம ஃபேண்டஸியாக இருக்கும். நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் மார்வல் சூப்பர் ஹீரோ வரதை பார்க்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், வெறும் 6 எபிசோடு தான், நல்ல எங்கேஜிங்காக இருக்கும். இந்த சீரீஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழில் இருக்குது. ஃபோர்த் ப்ளஸில் இருக்க சீரீஸ் எலைட். கார்லஸ் மோண்டாரா கிரியேஷனில் 2018 ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ஸ்பானிஷ் சீரீஸ் தான் இந்த எலைட். இந்த சீரீஸோட 5th சீசன் 2022 ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரீஸ்க்கு IMDb 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம். கதையோட அவுட்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, சாமியூல் கிறிஸ்டியன் நாடியா அப்படின்ற ஒரு 3 மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல் இடிஞ்சு போனதுனால அவங்க ஊரில் ஒரு பணக்கார ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பில் சேர்த்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற பணக்கார பசங்களுக்கும் இவங்களுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத, எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. நம்மளாம் ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸ் திருடி தின்னுப்புட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்கெல்லாம் கொலை, மேட்ரு, கொக்கைன் எல்லாமே பண்ணுவாங்க. பணக்கார பசங்க வேறு கேங்ஸ்டர் லெவலுக்கு பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த சீரீஸ் எக்கச்சக்கமான நியூடிட்டி இருக்கும். பட் கதை செம்ம த்ரில்லிங்காக போகும். ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். 5 சீசனை சேர்த்து மொத்தம் 40 எபிசோடு வந்திருக்கு. தேர்ட் ப்ளஸில் இருக்க சீரீஸ் மூன் நைட். ஜெர்மி ஸ்லாட்டர் கிரியேஷனில் மார்ச் மாதம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன சைக்கலாஜிக்கல் சூப்பர் ஹீரோ சீரீஸ் தான் இந்த மூன்லைட். இந்த சீரீஸ்க்கு IMDb 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. வர வர மார்வல் படத்தை காட்டிலும் சீரீஸ்லாம் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் என்னென்னா, ஸ்டீவன் கிராண்ட்டுன்னு ஒருத்தர் லண்டனில் ஒரு மியூசியமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அவருக்கு இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குது. அவன் பேர் மார்க் ஸ்பெக்டர். இந்த ஆல்டர் ஈகோ கிட்ட மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் நிறைய பேரை சந்திக்கிறான். அவங்களாம் அமிட் அப்படிங்கிற ஒரு சமாதியை தேடி போகிறதாகவும் அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பவரில் யூஸ் பண்ணி கெட்டவே உலகத்தை அழிச்சிருவாங்கிறதே காமிப்பாங்க. எப்படி தப்பிச்சு அந்த அமித் கிட்டே போகிறான் அப்படிங்கிறதா கதை. இது எல்லாமே ஈஜிப்டோட ஏன்ஷியன் காட்ஸோட பிளேன்னு காமிச்சிருப்பாங்க. செம்மையாக இருக்கும். ஈஜிப்டு மம்மி ஏன்ஷியன் காட்ஸ் சூப்பர் பவர்ஸ்னு உங்கள் ஃபேண்டசிக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வேறு செம்மையாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங். ஒரு சீசன் வந்திருக்கு, மொத்தம் 6 எபிசோடு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் ப்ளஸில் இருக்க சீரீஸ் த பாய்ஸ். எரிக் கிரிப்பிள் கிரியேஷனில் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹீரோ சீரீஸ் தான் பாய்ஸ். இந்த சீரீஸ்க்கு IMDb 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த சீரீஸோட சீசன் 3 ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. வழக்கமான சூப்பர் ஹீரோ சீரீஸ் மாதிரி இல்லாமல் சூப்பர் ஹீரோஸை இருக்கிறதுலே கொடூரமான வில்லன்ஸாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டார்க் ஹியூமர் ஸ்டோரிங்கிறதுனால ரொம்ப ரான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஹியூகின் ஒருத்தனோட கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரக் அடிச்சுட்டு ஆக்சிடென்ட்டாக கொண்டுடுறான். ஹியூகியும் ஒரு டீம் ரெடி பண்ணுறான். கடைசியில் இவங்களாம் பழி வாங்குறத விட அங்கே நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு அதை தெரிஞ்சு அதை டீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதிலிருந்து சூப்பர் ஹீரோலாம் இவங்களுக்கு எளிமையாக மாறிடுவாங்க. சீரீஸ் போல் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற ஃபைட்டு தான் காமிச்சிருப்பாங்க. செம்ம எங்கேஜிங்காக இருக்கும். தமிழ் டப்பிங்லேயே உறுப்பினா தமிழ் டப்பிங்னா அது இந்த சீரீஸ் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். மொத்தம் 3 சீசனோட சேர்த்து 24 எபிசோடு இருக்குது, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ளஸில் இருக்க சீரீஸ் த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். டிஃபர் பிரதர்ஸ் டைரக்ஷனில் 2016 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ட்ராமா தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இந்த சீரீஸ்க்கு IMDb 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட 4th சீசன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டு வெர்ஷனில் இருக்குது. ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, ஹாப்கின்ஸ்னு ஒரு ஊரில் வில், மைக், டஸ்டின், லூக்காஸ்னு 4 பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வில் காணாமல் போயிடுறான். அவனை தேடி பார்க்கும்போது ஒரு ஏலியன் மாதிரி ஒரு கிரியேச்சரை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு சீக்ரெட் லேபையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேபில் ஏதோ ரிசர்ச் நடந்ததுல பார்க்குறாங்க.
கடைசியில் அந்த கிரியேச்சர் ஏன் உருவாச்சு, யார் உருவாக்கினா, அப்படி அதை எப்படி அழிச்சாங்கங்கிறத கதை. செம்மை எஞ்சிக்காக போகும். 4 சீசனோட சேர்த்து மொத்தம் 34 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா சீரீஸும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.